எல்லாரும் எப்பவும் ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? யாருனாலும் எப்பவும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது. வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு சக்கரை மாதிரி, இதுல வந்து புள்ள பூச்சிகள்லாம் திடீர்னு கொடுக்கு மலைச்சு நிற்கும், சரியா? அது நான் புள்ள பூச்சி இருந்த காலத்துல இருக்கட்டும், மற்றதுங்க புள்ள பூச்சிங்க திடீர்னு கொடுக்கு மலைச்சு பறிச்சா நிற்கும், அது பாட்டு ஓகே ஓகே அப்படின்னு. ஆனா எப்போ யாரையும் கடுப்பேற்ற முடியாது அப்படின்னா, ஏத்தல் உள்ளாங்க யாருன்னு நம்பர் ரேஸில், யார் ரேஸில் வரலையும் அவங்களுக்கு கடுப்பேற்ற முடியாது இல்லையா? ஏய் நான் நம்பர் ஒன், நான் நம்பர் டூ, இன்றைக்கி அவன் நம்பர் ஒன் ஆகிட்டான், இன்றைக்கி நம்பர் டூ ஆகிட்டான், இன்றைக்கி அவனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம், இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம். இந்த கம்பேரிசன் எவன் பண்ணுறானோ அவன் செத்தான். ஆனால் எவன் இந்த கம்பேரிசனில் பண்ணவே இல்லையோ, ஏய் எனக்கு இந்த கூட்டத்துக்கு சம்மந்தம் இல்லைடா, ஏன் ருட்டு தண்ணி ருட்டு, இங்கே நான் மட்டும்தான் போட்டியில் இருக்கேன், நான் மட்டும்தான் முன்ன பண்ண போயிட்டுருக்கேன், வேறு எவனை பற்றி கம்பேர் பண்ணல, நீ முன்னாடி போனாலும் வேலை கிடையாது, பின்னாடி போனாலும் வருத்தப்பட்டது கிடையாது, இந்த மென்டாலிட்டியில் ஒன்றுத்தன என்றைக்கு வந்தாங்களோ அவங்கள யாராலையும் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது. யாராவது வருத்தப்பட வைக்க முடியுமா? எதை விஷயம் சொல்லியாவது கடுப்பேற்ற முடியுமா? வருத்தப்பட வைக்க முடியுமா? சத்தம் காட்டாமல் இருக்கணும். எவன் என்ன பண்ணிட்டு போகிறான், நமக்கு என்ன, பெரிய ஆளாகிட்டு போகிறான், சின்ன ஆளாகிட்டு போகிறான், ஃபேமஸ் ஆகிட்டு போகிறான், திடீர்னு அவன் எவ்வளோ சம்பாதிச்சுட்டு போகிறான், என்ன ஜிக்கு வாங்கிட்டு போகிறான், ஆகிட்டு போகிறான், நமக்கு என்ன அது, நமக்கு நம்ம ரூட் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட் லெவலில் என்ன பண்ணணும், அதை மட்டுமே யோசிக்கணும். இதை சொல்லதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் உண்மையில் ஏன் நம்மளை என்னை யாரும் ஏன் கடுப்பேற்ற முடியலன்னு யோசிப்பேன். நிறைய கடுப்பேற்ற ட்ரை பண்ணுவாங்க, ஸ்டேட்டஸ் ஸ்டேட்டஸ் வச்சு அதை வச்சு இதை வச்சுனா நம்மளை கடுப்பேற்ற என்னடா நீங்கள் பண்ண முடியும், அந்த கடுப்பில் வரைய முடியாதுடா, நான் அந்த கடுப்பு சைட்லேயே போக முடியாது. நீங்கள் ஒன்று நான் ஸ்டேட்டஸை பார்க்க மாட்டேன், ரெண்டு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்டேட்டஸ் வச்சு நான் இன்னும் சொல்லலை, யாருமே இருக்கட்டும் வந்து பண்ணாங்க அப்படின்னா யார் என்ன வேணாலும் பண்ணிட்டு போனால் ஒன்று பிடிச்சா இருக்கணும், பிடிக்கலாம் போயிட்டே இருக்கணும், சும்மா போட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு சீன் காட்டிக்கிட்டு கிடையாது. ஏன்னா யார்கிட்ட போய் சீன் காட்டணும், நமக்கு நம்மளே சீன் காட்டிக்கணும், நம்மளும் நம்ம வேலையை பார்க்கணும், நம்ம எங்கே போனோமோ நம்ம வேலையை பார்க்கணும். எவனையாவது பிடிச்சிருந்தா இருக்கணும், பிடிக்கலன்னா போயிடணும், பிடிச்சிருந்தா கூட வைக்கணும், பிடிக்கலாம் ஐயா போயிடும் அப்படின்னு அனுப்பி வச்சிடணும், அவ்வளோதானே, வேறு என்ன சீன் காட்டணும், நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகணும். நான் சொல்கிற பாயிண்ட் கிளியராக இருக்கா? எஸ். என்றைக்கு வந்து நீங்கள் கம்பேரிசனில் வரலையோ, இன்றைக்கி நம்பர் ஒனில் யார் தெரியுமோ தமிழ்நாட்டில், நான் அப்படி வந்தால் செத்தேன், ஏன்னா அடுத்த இன்னொருத்த நம்பர் ஒன்னாரோ நீங்கள் கிடப்பாயிருவீங்க, காண்டாயிருவீங்க சொன்னாங்க அந்த மாதிரி. யார் இதே நான் எங்கேயும் நம்பர் ஒன் வரலடா இவன் சொன்னால், சார் உங்கள் சப்ஸ்கிரைபர் வரலான்னு, ஒன்றும் வேண்டாடா எனக்கு, எவன்ட்டா சப்ஸ்கிரைப் வேணும், 200 பேர் பார்த்தாலும் சரி உயிரை கொடுக்க 200 இருப்பான், என்ன வேணாலும் செய்துக்கு இருப்பான். நான் 100,000 ரூபா கேட்டால் எனக்கு தருவாங்க அந்த 200 வியூஸில், 2 மில்லியன் காரணம் தான் ஒரு 200 கேட்டு பாருங்க எவ்வளோ கொடுக்கறேன் இப்போ மாதிரி, புரியுதா? ஸோ இந்த கூட்டத்துக்கும் அதுக்கும் இதுக்கும் எந்த கம்பேரிசனும் போகாதீங்க, ஜஸ்ட் பி தேர். உங்களை யாரும் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது, எதோ சொல்லுமா இருக்காது. அதாவது கிளியராக தெத்தி போட்டு அடித்த மாதிரி நீங்கள் சொன்னது இருந்தது, அதாவது என் வாழ்க்கையில் நான் ஒரு ஆள் தான், என்னை யாருமே எதுவும் பண்ணக்கூடாது, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, இனி எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றது, இது ரெண்டு மணி நேரம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க நேராகவே. ஆமாம், இல்லை ரெண்டு மணி கிளியர் மெசேஜ் கொடுக்கணும், நீ வந்து என்ன பாருடா நான் உன்னோட பெரிய ஆளாயிட்டேன் அப்படின்னு சொன்னால் வருத்தப்படக்கூடாது, நீ முட்டா பசங்க நீ ஏமாத்திட்டே அதுவும் எனக்கு வருத்தப்படக்கூடாது, டே ஒன்னால தான் நான் நாசமாக போயிட்டேன் அதுவும் வருத்தப்படக்கூடாது, ஏன் உங்களால தான் நான் பெரிய வாழ்க்கை அஞ்சிட்டேன் என் வாழ்க்கையை மாறும் அதுவும் நீ ஒன்றும் பண்ண போகிறது, எதுவுமே என்னையும் ஒன்றும் பண்ணாது அந்த நிலையில் நீ என்ன பண்ணாலும் என்ன எப்படி பாதிக்க போகுது எந்த விஷயமும், சரியா? என் கடமை எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லுவேன், எது செய்யமோ செய்ய மாட்டேன், என் மாடி என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன், பிடிச்சிருந்தா விட்டுருங்க, இல்லாட்டா வேறு வேலை போட்டு போங்க, அதான் டாபிக். எஸ் கரெக்டா மக்களே, அதான் சொல்லுமா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த வீடியோஸ் பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், வியூஸ் போக மாட்டேங்குது என்ன சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது சார் சொன்னாங்க, என்ன இப்போ வியூஸ் போனால் என்ன புகழ்னா என்ன, பார்க்குறோம் பார்ப்போம், யாருக்கெல்லாம் அது போய் சேரணுமோ சேரும், வியூஸ் போகிறது அதெல்லாம் அதெல்லாம் துப்பு குப்பில் போடுங்க அப்படின்னாங்க. அப்பையிலேருந்து இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன் சார் கிட்ட. இமீடியேட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ 93.5 FM வச்சுருப்போம் நம்ம, அவன் 73.5 FM ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருப்பான், அவன் 93.5 FM கனெக்ட் ஆகுது, அவன் ரூட்டில் போவான், அவன் ரூட்டில் பார்ப்பான் பார்ப்பான், ஐயோ அவன் வந்து என் சேனலில் பார்க்கலன்னா அதுக்குன்னு சில கூட்டம் இருக்கலாம், அந்த கூட்டம் பார்ப்பான் அவன் சேனலில், நமக்குன்னு ஒரு நம்ம சேனலில் ஒருத்தன் வந்தால் ரவ்வும் பாலும் பார்ப்பான், வீடியோ வீடியோ உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன்னா இது என்ன ஸ்டெப்னு அதுக்கு தான் தெரியும். நடக்குமான தெரியல.
கடுப்பேத்தாம இருக்கணும் அப்படின்னு யாரும் நம்மளை கடுப்பேற்ற முடியாது. அப்படின்னா எவனை பத்தியும் கொள்ளப்படாதீங்க. எவன் பாராட்டுறது ஏறக்கூடாது, ரொம்ப முக்கியமானது. அது மாதிரி எவன் திட்டினாலும் நமக்கு ஏறக்கூடாது. எவனாவது நம்மளை வந்து வருத்தப்பட்டாலும் ஏறக்கூடாது. எவனாவது நம்மளோட முன்னாடி போவான், அதை பற்றி கடுப்பாக முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி இருப்போம். அப்போ ஓ நான் தான் நம்பர் ஒன், அது பெருசாகாது. என்னைக்கு எந்த விஷயம் உங்களை பாதிக்காமல் இருக்கோ அன்னைக்கு நம்ம வந்து கலக்கலாம். எந்த எதுக்கும் சாயாதீங்க. ஆனால் ஆசை இல்லை, இப்போ பெருசாக இருந்தோம், நம்பர் ஒன்னாக இருந்தோம், எதுலேயும் ஆசை இல்லைன்னா நம்ம கலக்கும், நமக்கு என்றைக்குமே தகராறே இருக்காது. ஜெய் ஜெய் ஜெயின்னு ஜெயிக்கலாம். ரைட், தேங்க்யூ.